हेलो 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 यार माँ हेलो हेलो हाँ सर ना हेलो ना रोहित पेसरा सर सुल्लिया नहीं पेसिटर का फोन यंदे सर सरी सरी ये पेदी की टेंशन आ रहा है इल्ल सर नहीं पेसिटर का फोन यंदे सर बिल्लू वारंटी ला रखा सर ये लल मेरे के सर पौना वारंटी पूरी वाला नाप पता है रोकूँ तो वागना सर इन्हीं की मॉर्निंग अशोक नगर पुलिस स्टेशन पकड़ लेकर टी कड़ी ला तेरे अम्बिस पंडे सर उर्पा अच्छी मटिया यह फोन ये घंटे कुटते रहेंगे सर प्लीज सर இல்ல நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க சார் நானே வந்து வாங்குறேன் உங்களுக்கு எதுக்கு ஃபீன் சிரமம் ரோஹித் சார் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் ஆனா நான் இப்போதான் இமிகிரேஷன் முடிச்சேன் சிங்கப்பூர் கிளம்பிட்டு இருக்கேன் நீங்க ஒன்னு பண்ணுங்க சிங்கப்பூர் வந்து போனை கலெக்ட் பண்ணிக்கங்களே சார் நீங்க சும்மா சொல்லாதீங்க சார் ட்ரெயின்ல போற சத்தம் கேக்குது சார் வாவ் பா பயங்கர பிரில்லியன் சார் நீங்க சார் சார் நான் ஒரு மாடல் சார் என் எதிர்காலமே அந்த போன்ல தான் சார் இருக்கு ஃபிலிம் ப்ரொடியூசர் டைரக்டர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் இப்படி எல்லா நம்பரும் அந்த மொபைல்ல தான் சார் இருக்கு நான் வேணா ஒரு 500,000 குடுத்துறேன் சார் ஓ காசு தரேன்றியா அவ மாட்டலாம் போனுக்கு 500,000 காசு தரானா என்ன பண்ணலாம் நான் வேணா 500,000 தரேன் இதே மாதிரி போன் வாங்கி கொடுக்க சொல்லு என்ன கேட்டுச்சா மிஸ்டர் ரோஹித் உங்களுக்கு எவ்வளவு சார் வேணும் எவ்வளவு வேணும் நம்மள கேக்குறோம் போனா போதே 10 ரேட் குத்திட்டு போன் வாங்கி போ சொல்லு 20,000 ஆமாங்க 20,000 only சார் எங்க அக்காக்கு இப்பதான் சார் கல்யாணம் கட்டி கொடுத்தோம் வீட்ல ரொம்ப டைட் போஷன் சார் கொஞ்சம் கர்ண காட்டுங்க சார் யோ பாதி ரேட்டு தானே கேட்குறோம் இதுக்கு மேலே என்னத்தையா கருணை கட்டுறது சார் ப்ளீஸ் சார் எனக்கு உதவி செய்யுங்க சார் என் எதிர்காலமே அப்படி தான் சார் இருக்கு என் ஃபோனை என்கிட்ட கொடுத்துருங்க சார் ஏய் கருமுடி அடுங்க நான் பேசுகிறேன் டே மாடல் சார் 5,000 ரூபாய் ஃபைனலு நயா பைசா குறைக்க முடியாது டீல் ஒத்து வரலன்னா ஃபோனை கட் பண்ணு ஹே எச்ச பொறுக்கி திருட்டு நாயங்களா என்ன நினச்சின்னு இருக்கீங்க என் ஃபோனை எங்கிட்ட வைக்கிறீங்களா நான் யார் தெரியுமா இப்போ நீங்க எந்த ஏரியால இருக்கிறன்னு வரைக்கும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்டா போன் ஆன்லண்டா எங்களை பிடிச்சிருவியா இப்ப 12 ராத்திரி 12 மணி வரைக்கும் போன் ஆன்ல தாண்டா இருக்கும் நீ உங்க எத்துக்காமி நீ யாருன்னு தெரியல உனக்கு மட்டும் தான் டீசெண்டா பேச தெரியுமா அகாரி மாதிரி மூஞ்சி வச்சுனீர நீ எல்லாம் மாடலடா கொஞ்சம் போய் நீ என்கிட்ட பார்த்தா ஆயி போயிடண்டா மூஞ்சி நீ என்ன பேச்சு பேசுற கையில கச்சா மூஞ்சில இருக்கிற முடியல கையால எப்படி இருந்தா சாயங்காலம் இங்க அவன் டீ வாங்க போயிருக்கே வெய் உனக்கு எத்தனை தடவை சொல்றது பணம் பாய் அப்படி வச்சுட்டு போகாதுன்னு எருவும் மாட்டுப்பாயில அறிவும் கிடையாது ஒன்றும் கிடையாது கட்சியில் போஸ்டிங் வேற வேணுமா உனக்கு போன கொடு அண்ணே சொல்லுங்கண்ணே ஆமாண்ணே ஏன் பொறுப்புண்ணே நாளைக்கு பந்தலுக்கு 500 பேர் வந்துடுவாங்கண்ணே ஆமாண்ணே சரிண்ணே சரிண்ணே ஆ அண்ணே அவன் வேணவே வேணாம்ண்ணே ஏன் விஷயத்தில் மனவாளன்னு சேர்க்காதீங்க அவனால் பல பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குண்ணே ஆமாண்ணே எங்கத்த தனியாக காமிக்கணும்லண்ணே நானும் எத்தனை நாளைக்கு தான் கவுன்சிலராகவே இருக்கிறது அடுத்த கட்டத்துக்கு முயற்சி பண்ணணும்லண்ணே சரிண்ணே சரிண்ணே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இவனும் மனவாளன் ஆள் தான் சொல்லட்டும் சொல்லணும் ஒரு பெரிய பிரச்சனை வரணும் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் ரோஹித் தம்பி அப்பா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க இப்ப எந்த சைட்ல ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு கேளம்பாக்கம் மாங்காடு அப்புறம் பெருங்குடி அது இல்லாம வேற 3 ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு அப்பா ஆல்வேஸ் பிஸி மேன்
ஆமாண்ணே. நீங்க என்ன பண்றீங்க? நான் இப்போ படத்துல நடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? அப்பாவே ஒரு படம் தயாரிக்க சொல்லலாமே. இல்லண்ணே பண்ணுவாருண்ணே, ஆனா அதுக்கு முன்னாடி நானே தனியா நின்று சாதி. பிரமாதம் தம்பி. அப்புறம் பிரச்சனை என்னன்னு தயலன்னு சொன்னா. உட்காருங்க தம்பி. இப்போ நான் என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னாடி டீ காஃபி, சாரி தம்பி, கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது சொல்லவா? இல்லைண்ணே எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு என் மொபைல் கிடைச்சா போதுண்ணே. அதுவும் இல்லாமல் அந்த கும்பலை சும்மா விடக்கூடாதுண்ணே. அவளே படாதீங்க ஐயா, பார்த்துக்குவார். ஒவ்வொரு தனியும் கை தனியாக கால் தனியாக பிரித்து மேஞ்சிடலாம், ஆனால் அதெல்லாம் மாட்டினதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி அவங்கள எப்படி பிடிக்க போகிறோம்ன்றதை யோசிக்கணும். அண்ணே அவனுக்கு என்ன 4 மணிக்கு கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்கானுங்க. நீங்கள் உங்கள் நம்பருக்கு ட்ரை பண்ணுங்க. இல்லைண்ணே அவனுக்கு தான் எனக்கு கால் பண்ணுறேன்னு சொன்னாங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் தம்பி, ட்ரை பண்ணுங்கள். சரிண்ணே. திரும்பவும் ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க தம்பி. சரிண்ணே. என்னாச்சுப்பா? சார் உங்க போன் தான் அடிக்க பேசுறீங்களா? டட்டியா சித்தப்பா, அம்மா தான் நினைக்கிறேன், வெளியே போய் பேசி வந்துடுறேன். மறுபடியும் நோறு பிள்ளைன்னு, ஆனா ஏதோ புது நம்பர்லேருந்து வேற அறியும்னு எஸ்எம்எஸ் வந்திருக்கேன். அது அவங்களா தான் இருக்கும். இப்போ நம்ம இருக்கிற இடத்துல இருந்து பக்கத்துல ஒரு இடத்த போட்டு மெசேஜ் அனுப்புங்க. பக்கத்துலனா என்ன? உடனே அனுப்புங்க. அண்ணே பக்கத்துல பழமுதிரி சோலை இருக்குனே. அந்த இடம் வேணாம் சார். இந்த பில்டிங் கார்ப்பரேஷன் எலெக்ஷன்ல உங்க இடத்தோ தரல மாஜி கவுன்சிலர் பாபுவோட இடம், அதுதான் வேணாம். இடம் சொல்றேன் பாரு அண்ணே. நம்ம பெட்ரோல் பங்க் வர சொல்லலாமா? பெட்ரோல் பங்க் போடலாமாண்ணே. எப்பறம் வந்தா கவுன்சிலரோட ஃபேமிலி கொண்டு நின்னுடா மாட்டனோ செத்தோம். அண்ணே இன்னும் 10 நிமிஷத்துல வர சொல்லிருக்காங்கண்ணே. உடனே கிளம்புவோம். டேய் என் பொருள் எல்லாம் வீட்டுல தான் இருக்கு, பசங்க எடுத்து ஓடி வர சொல்லுங்க. வாங்க போலாம். சரிங்க சார். நான் ஓட்டுமா? வாங்க தம்பி வாங்க போலாம். எவ்வளோ? 390. டேய் அழகு, ஏ கைதிரே, சி சொல்றது கதை. முதல்ல அண்ணன் ரொம்ப கோவத்தில் வந்துருக்காரு, பெட்ரோல் பங்க வந்துருங்கடா. அண்ணன் வீட்டுக்கு போய் பொருள் எல்லாம் எத்தனை வந்துருங்க. டேய் ரொம்ப டென்ஷனா வர்றா, சீக்கிரம் வாங்க.